அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்மளை இந்த பதிவில் பிடிபி 45 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேரள நெல் ரக வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோடய விஷயம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிபி 45 இந்த நெல் ரகம் கேரள நெல் ரக வகையை சார்ந்துதான் இருக்குங்க. கேரள மாநிலத்தில் அதிக அளவில் விளைவிக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் இருக்குங்க. இந்த நெல் ரகம் 100-105 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுத்தர தடித்த மோட்டார் ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட அரிசி நிறத்தை பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததான் இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல் ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் பொதுவாக நெல் சாகுபடியிலே ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குறோ வைரஸ், இலை புள்ளி நோய், இலை மடக்குப்புழு போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்குதல்களை மிதமாக எதிர்க்கும் திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வெடிப்பு நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 4000 கிலோலேருந்து 4500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதான் இருக்குங்க. அவ்வளோதான் இந்த பிடிபி 45 அப்படிங்கிற கேரள நெல் ரக வகை பற்றிய தகவல்கள். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகனை கிளிக் பண்ணியால் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.